என்எல்சிக்காக கையகப்படுத்திய நிலத்தில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசு மற்றும் என்எல்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்எல்சி கையகப்படுத்திய நிலத்தில் அறுவடை முடியும் வரை விவசாயிகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செப்டம்பர் 15 பயிரை அறுவடை செய்து நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிலத்தை பயன்பாட்டிற்கு எடுக்காவிட்டால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு வாதிட்டது. 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தயார் எனவும் என்எல்சி நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிலத்தை கையகப்படுத்திய பின்னர் சாகுபடி செய்ய அனுமதித்தது ஏன் என்றும் நிலத்திற்கு வேலி அமைக்காதது ஏன் எனவும் என்எல்சி நிறுவனத்திற்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அறுவடைக்கு பின்னர் நிலத்தை ஒப்படைப்பது தொடர்பாக மனுதாரரும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் வழக்கு விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தார்.